இலங்கை தமிழர்களின் மேம்பாட்டிற்காக 317 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று விதி எண் 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், தமிழகத்தில் கடந்த 1983 ஆண்டு முதல் அகதிகளாக வந்து பல்வேறு பகுதிகளிலும் தங்கியிருக்கும் இலங்கை தமிழர்களின் மேம்பாட்டிற்கு தமது அரசு வீடு, அவர்களின் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றிற்கு 317 கோடியே 40 லட்சம் ரூபாய் திட்டம் வகுத்திருப்பதாக தெரிவித்தார். இலங்கை தமிழர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் இந்த நிதி ஒதுக்கீடு கூடுதல் வசதிகளை அளிக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் நலனுக்காகவும் திமுக அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். முன்னதாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக பத்திரிகைகளில் வெளியான செய்திகளை அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் எடுத்து கூறினர். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அஇஅதிமுக சட்டமன்ற துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் நாகை மாலி, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈஸ்வரன், மதிமுகவின் சதன் திருமலைக்குமார், பாமக தலைவர் ஜி கே மணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். இதற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஒருமித்து குரல் கொடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறினார். கேரளா கர்நாடக மாநிலங்களில் பொது பிரச்சனைகளில் கட்சி வேறுபாடு இன்றி அனைவரும் ஓரணியில் திரள்வது போன்று தற்போது தமிழகத்திலும் அந்த நிலை உருவாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனவே மேகதாது அணை பிரச்சனையில் தமிழக அரசு அனைத்து கட்சியினரின் ஆதரவுடன் தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார்.